யோபுவை சோதிக்கும்படி தேவனுடைய அனுமதி சாத்தானுக்கு கிடைத்து விடுகிறது. அந்த சோதனையினுடைய முதல் கட்டமாக அவனுடைய கால்நடைகள் அவனை விட்டு போய்விடுகின்றன. பிறகு அவனுடைய பிள்ளைகள் மறித்து விடுகின்றன. நம்முடைய வாழ்க்கையினுடைய கடைசியில் எப்படிப்பட்ட ஒரு சாட்சி நம்மளை பற்றி சொல்லப்படும், இதுதான் ஒரு கேள்வி. நம்ம பரலோகத்துக்கு போகும்போது உத்தமமும் உண்மையும் உள்ள வேலைக்கு யோபுவை சோதிக்கும்படி தேவனுடைய அனுமதி சாத்தானுக்கு கிடைத்து விடுகிறது. அந்த சோதனையினுடைய முதல் கட்டமாக அவனுடைய கால்நடைகள் அவனை விட்டு போய்விடுகின்றன. பிறகு அவனுடைய பிள்ளைகள் மறித்து விடுகின்றன. இதெல்லாம் வந்து யோபு முதல் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிற செய்தி. அந்த கால்நடைகளில் கழுதைகளும் எருதுகளும் யோபுவை விட்டு போகிற அந்த செய்தியை யோபு கிட்ட ஒரு வேலைக்காரன் வந்து சொல்கிறான். எப்படி சொல்கிறான் பாருங்கள், யோபு 1:14 நான் வாசிக்கிறேன். ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து, எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபையர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள் அப்படின்னு சொல்றான். யோபுவினுடைய எருதுகள், யோபுவினுடைய கழுதைகள், அதாவது அவை இரண்டுமே யோபுவுக்கு சொந்தமானவை, இரண்டுமே ஒரே நேரத்தில் சபையரால் ஓட்டி செல்லப்பட்டன. அப்போ முடிவும் ஒரே நேரத்தில் வருகிறது. என்ன மாதிரி முடிவு வருது? சபையர் தான் அவங்கள அதுங்களை ஓட்டிட்டு போகிறாங்க. ஸோ ஒரே விதமான முடிவு வருகிறது. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரே முதலாளிக்கு சொந்தமானவை, ஒரே இடத்தில் இருந்தவை, ஒரே நேரத்தில் அவற்றுக்கு முடிவு வருகிறது, ஒரே விதமான முடிவு வருகிறது. ஆனால் அந்த முடிவுக்கு பிறகு, முடிவுன்னு சொன்னால் அதுங்க செத்து போகலை, ஓட்டிகிட்டு போயிடுறாங்க. ஆனால் அதை பற்றி சொல்லும் பொழுது ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி இருக்குது. என்னன்னு சொன்னால், எருதுகள் உழுது கொண்டிருந்தன, கழுதைகள் மேய்ந்து கொண்டிருந்தன. அன்புக்குரியவர்களே, இது நவீன கிறிஸ்தவத்தின் படமாக இதை நாம் பார்க்க முடியும். நவீன கிறிஸ்தவத்தின் படமாக ஆண்டவர் இந்த வசனத்தை எழுதி தரவில்லை, அதை நான் கிளியர் பண்ணிடுறேன். ஆனாலும் இன்றைக்கு திருச்சபையில் உழுது கொண்டிருக்கிற மக்கள் ஒரு கூட்டமும் மேய்ந்து கொண்டிருக்கிற மக்கள் ஒரு கூட்டமாக இருக்கிறார்கள். நான் மிகுந்த பயபக்தியோடு பணிவோடு சொல்கிறேன், தேவனுடைய ஜனங்களை பார்த்து மேய்ந்து கொண்டிருக்கிறவர்கள் என்கிற வார்த்தையை பயன்படுத்துவதற்கு எனக்கு மிகவும் மனவேதனையாகத்தான் இருக்கிறது. ஆனால் உண்மை நிலவரம் அப்படி இருக்கிறது, அதை நாம் மறுக்க முடியாது. திருச்சபைக்கு வருகிறவர்கள் எல்லாரும் கர்த்தருக்காக உழுகிற எருதுகளாக இருப்பதில்லை. இது ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு செயல்பாடு. அப்போ ஏன் அந்த உழுறது தெரிஞ்சுக்கலன்னு சொன்னால், உழுதல் என்பது மிக கடினமான வேலை. இன்னொன்று, உழுதல் என்பது நுகத்தை தன்னுடைய கழுத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு வேலை. இன்னொன்று, உழுதல் என்பது அது நேரம் செலவிடக்கூடிய பொறுமையான ஒரு வேலை. ஆனால் மேயர் அப்படி கிடையாது. பார்த்துங்க, நம்ம இஷ்டத்துக்கு மேய்ஞ்சிக்கலாம். நான் மறுபடியும் அந்த மேயர்ன்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் உண்மையாக அதுதான், நம்ம இஷ்டத்துக்கு மேய்ஞ்சிக்கலாம். உழுதல் என்பது மற்றவர்களுக்கான, இன்னும் சொல்லப்போனால் இந்த மேயிறவங்களுக்கும் சேர்த்து உழைக்கிற ஒரு வேலை. உழுதா தான் விளைய முடியும், விளைஞ்சால் தான் மேய முடியும். அப்போ உழுதல் என்பது மிக கடினமான வேலை. அது ஒரு தலைமைத்துவத்திற்கு கீழ்பட்டிருக்கக்கூடிய ஒரு வேலை. அது ஒரு கட்டுக்கோப்பான ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை. உழுகிறவர்கள் என்கிற கேட்டகரியில் வரக்கூடிய விசுவாசிகள் எல்லாரும் தேவனுடைய தலைமையை, தேவனால் ஏற்படுத்தப்பட்ட சபை மூப்பர்கள் அல்லது போதகர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்து பிறருடைய நன்மைக்காக வேலை செய்கிறவர்கள், இப்படி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பக்கத்திலேயே, வார்த்தை ரொம்ப அழகாக இருக்கு, எருதுகள் உழுது கொண்டிருக்கிற பொழுது கழுதைகள் அவைகளின் பக்கத்தில் மேய்ந்து கொண்டிருக்கிறது. இந்த போய் எங்கன்னா தூரமாக போய் மேய்ஞ்சாலும் பரவாயில்ல, பக்கத்தில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அது உழுகிறவர்களை அவமானப்படுத்துகிற செயலாகவும் இருக்கிறது.
உழுதல் என்பது தலைமைக்கு கீழ்ப்பட்டிருத்தல், ஒரு கட்டுக்கோணப்பான வாழ்க்கை, பிறருக்கான உழைப்பு எல்லாம் அதில் இருக்கிற மாதிரி, மேய்தல் என்பது தனக்கானதாகவும் கட்டுப்பாடற்றதாகவும் இருக்கிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனங்களே, நீங்க உழுகிறவர்கள் கூட்டத்தில் இருக்கிறீங்களா அல்லது அந்த கூட்டத்தில் இருக்கிறீங்களா? நான் இப்படி கேட்கல, நீங்கள் எருதா கழுதையா என்று கேட்கவில்லை. நீங்கள் தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவனுடைய சொந்த ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஜனங்கள். உங்களை பார்த்து அப்படி ஒரு கேள்வி கேட்க முடியாது, நானும் தேவனுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவன். ஆனா நான் இப்ப முதல்ல சொன்னேன் இல்லையா, எருதுகளும் கழுதைகளும் ரெண்டுமே யோபுக்கு சொந்தம்தான். மேய்ந்து கொண்டிருக்கிற மக்களும் உழுது கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிற மக்களும் சபையில தான் இருக்கிறாங்க. ஆனா இப்ப தெரியாது, எப்ப தெரியும் சொன்னா முடிவு காலத்துல தெரியும். ஒருவேளை நம்ம இறந்து போன பிறகு நம்முடைய சடலத்தை சுற்றி சாட்சி சொல்றவங்க சொல்லுவாங்க, அவர் உழுது கொண்டிருக்கிறவராக இருந்தார், எப்பொழுதும் உழுது கொண்டிருக்கிறவராக இருந்தார். ஒரு பழமொழி உண்டு, அழுது கொண்டிருக்காதே உழுது கொண்டிருன்னு சொல்லி. நிறைய நேரங்களில் நம்ம அழுது கொண்டிருக்கிறவர்களா இருக்கிறோம், புலம்புறவங்களா இருக்கிறோம். தேவனுக்காக உழுகிற ஜனங்கள் அந்த கூட்டத்தில் நாம் சேர கர்த்தர் நமக்கு உதவி செய்வராக. நம்முடைய வாழ்க்கையினுடைய கடைசியில் எப்படிப்பட்ட ஒரு சாட்சி நம்மளை பற்றி சொல்லப்படும், இதுதான் ஒரு கேள்வி. நம்ம பரலோகத்துக்கு போகும்போது உத்தமமும் உண்மையும் உள்ள வேலைக்காரனே, ஊழியக்காரனே, வா உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்று சொல்வாரா? அல்லது சோம்பலான இந்த ஊழியக்காரனை அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த இடத்திற்கு போடுங்கள் என்று சொல்வாரா? இப்போ தெரியாது நமக்கு. எல்லாரும் ஒரே சபைக்குள்ளே இருப்போம், ஒரே வசனத்தை வாசிப்போம், ஒரே போதகர் தான் நமக்கு செய்தி கொடுப்பார். ஆனால் நம்முடைய வாழ்க்கை உள்ள எந்த அளவுக்கு அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை பொறுத்து தான் இருக்கிறது. ஏன் இந்த உழுகிறவர்களும் மேய்கிறவர்களுமா ரெண்டு கூட்டமாக நம்ம பிரிஞ்சிருக்கிறோம் தெரியுமா? நாம் நம்முடைய அர்ப்பணிப்பில் எங்கேயோ தவற விட்டுருக்கிறோம். ஒரு விஷயத்தை நான் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தான் சிந்தப்பட்டது. நம்ம எல்லாருக்கும் ஒரே விதமான வேதம் தான் ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கிறார். ஒருவேளை மொழிபெயர்ப்புகளிலே வித்தியாசம் இருக்கலாம், கருத்தில் வேறுபாடு கிடையாது. அப்போ யோபு 1:14 எழுதுன்னு சொன்னால் நீங்களும் அதை தான் வாசிப்பீங்க. வேதம் ஒன்று தான், நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம் ஒன்று தான், நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த விசுவாசம் ஒன்று தான், நமக்கு கிடைச்சிருக்கிற ரட்சிப்பு ஒன்று தான், நாம் போய் சேரக்கூடிய இடம் ஒன்று தான். ஆனால் எங்கே வித்தியாசப்படுறோம்னு சொன்னால், எல்லாரும் இதே வேதத்தை பயன்படுத்தினாலும் கூட எல்லாருடைய விசுவாசத்தினுடைய அந்த அளவு ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. சிலர் வைராக்கியமாக ஆண்டவரை பின்பற்றுகிறார்கள், சிலர் ஏனோதானோ என்று பின்பற்றுகிறார்கள். அப்போ பிரச்சனை யாருக்கிட்ட இருக்குது தெரியுமா? வேதத்தில் பிரச்சனை இல்லை, அந்த வேதத்தை ஏற்றுக்கொள்ளுகிற நம்மிடத்தில் தான் பிரச்சனை இருக்கிறது. கர்த்தரை புரிந்து கொள்ளுகிற அந்த புரிந்து கொள்ளுதலே நாம் தவறிவிட்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, என்னுடைய வாழ்க்கையின் முடிவில் என்னை பற்றி ஒரு சாட்சி, இவன் உழுகிறவனாக இருந்தான் என்று சொல்லப்படுமா, இவன் மேய்ந்து கொண்டிருந்தான் என்று சொல்லப்படுமா? இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம், உங்களுக்கு நீங்களே பதில் சொல்லிக்கொள்ளுங்கள். உழுகிறவர்களாக இருக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, மாற்றுவாராக.